ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த ஒரு மாதகாலமாக தேர்தல் பணியாற்றிய அமைச்சர்களுக்கு குறிப்பிட்ட வார்டுகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அதிமுகவின் கோட்டையாக திகழ்ந்த அன்னி சத்யா நகர், சூரியம்பாளையம் உள்ளிட்ட வார்டுகள் ஒதுக்கப்பட்டன. எத்தனையோ சீனியர்கள் அமைச்சர்கள் இருக்கின்ற போதும் இந்த பகுதிகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வசம் ஒப்படைக்கப்பட்டன. அவரும் இதனை ஒரு தனிப்பட்ட சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு முழுமையாக அங்கேயே முகாமிட்டு தீவிர களப்பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகளை மொத்தமாக களமிறக்கி காலை மாலை என நாளுக்கொரு முறை வீடு வீடாக பிரச்சாரம் செய்தார். 20வது வார்டில் காங்கிரஸ் வேட்பாளர் வி கே எஸ் இளங்கோவன் 517 ஓட்டுகள் பெற்றிருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளர் 280 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கின்றனர். பல வித்தியாசங்கள் இருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளர் 75 ஓட்டுகள் மட்டுமே பெற்று வித்தியாசம் 231 உள்ளது. 22வது வார்டில் காங்கிரஸ் வேட்பாளர் வி கே எஸ் இளங்கோவன் 471 ஓட்டுகள் பெற்றிருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு 101 ஓட்டுகள் பெற்றிருக்கின்றனர். மொத்தத்தில் அதிமுக கோட்டையாக கருதப்பட்ட பகுதிகளிலேயே இளங்கோவன் 1100 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க அதிமுக வாக்கு வங்கி அதிகம் உள்ள வார்டுகளை அமைச்சர் கே என் நேரு தனக்கு ஒதுக்கிய போதும் அதனை சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு களமாடி அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் அன்பில் மகேஷ் என்று தெரிவித்து வருகின்றனர். நேயர்களே, அன்பில் மகேஷ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம்.